மாதம் வியாழக்கிழமை 8ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆணி 24ஆம் நாள் சிவராத்திரி இன்றைக்கு சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஆணி சிவராத்திரி அற்புதங்களை உங்களுக்கு அள்ளித்தரும். திருவாசகத்தை பாராயணம் செய்யுங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. சூரிய உதயம் 5:58. திதி இன்று அதிகாலை 4:23 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று இரவு 10:13 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை சித்த யோகம். சந்திராஷ்டமம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். விருச்சிக ராசி என்பவர்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது, பேசக்கூடாது, பேசினால் பிரச்சனைகள் வரும். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சூரியன் புதன் சந்திரன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். சகோதரிகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகும். சொத்து பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாள். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மாற்றங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பொதுவாக மேஷராசி அன்பர்கள் இன்றைக்கு அமைதியாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது. பைரவ வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சிவாலயத்திற்கு சென்று இரவு பள்ளியறை பூஜை அன்று பூஜையை பார்த்துவிட்டு பைரவரை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும். உடன் இருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றிகள் சாதகமாகும். காதில் இருந்து வந்த இன்னல்கள் மற்றும் வலிகள் குறையும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மைக்கான சிந்தனைகள் மேம்படும். விளையாட்டு சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் புரிதல் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகள் சாதகமாகும். ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமைச்சூர் லலிதாம்பிகையை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். மற்றவர்களின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பத்திரம் தொடர்பான பணிகளில் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும். வித்தியாசமான கற்பனைகளின் மூலம் தூக்கமின்மை சிலருக்கு ஏற்படும். கூட்டு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்கள் இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இது மாதிரியான அலுவலகங்களில் ஒர்க் பண்ணால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலதிகாரிகள்கிட்ட சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கடகராசி அன்பர்களே, கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். பேச்சு திறமைகளின் மூலம் லாபம் அடைவீர்கள். பார்வை தொடர்பான இன்னல்கள் குறையும். எதிர்பாராத சில யோகங்களின் மூலம் லாபம் உண்டாகும். பரந்த மனப்பான்மை மூலம் பலரின் அறிமுகம் கிடைக்கும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். புதிய நபர்களின் மூலம் வருமானம் மேம்படும். நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். குறிப்பாக இந்த கடகராசி அன்பர்கள் தாய் தந்தையரினுடைய உடல்நலத்தில் அக்கறை தேவை. கர்மா ஆதிபதி யோகம் இருக்கிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத சில சச்சரவுகள்லாம் நடக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 7.
புனர் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலக்குகள் பிறக்கும். குறிப்பாக இந்த கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் வாயெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மற்றவர்களிடம் பேசணும், அமைதியாக இருக்கணும், தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா இவங்க நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் பேசி மற்றவர்களுடைய நடவடிக்கைகளில் நீங்கள் தலையிட்டு பிரச்சனையை செய்து கொள்வீர்கள். கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்கார பெண்கள் அமைதியாக இருக்கணும். சிம்மராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றி பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள். தந்திரமான செயல்பாடுகளின் மூலம் எண்ணிய செயல்களை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகளும் பதவிகளும் சிலருக்கு உண்டாகும். மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். இளைய சகோதரர்களுக்கு லாபகரமான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சிம்மராசி அன்பர்கள் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். கன்னியாராசி அன்பர்களே, ரகசிய செயல்பாடுகளின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கால்நடைகள் வளர்ப்பு தொடர்பான விஷயங்களில் லாபம் மேம்படும். புதிய இடங்களுக்கு செல்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் ஆதாயமான சூழ்நிலைகள் ஏற்படும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படுவது அவசியமாகும். மனதில் இருந்து வந்த பலவிதமான குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 4. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கன்னியாராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் இப்பொழுது உங்களுக்கு நிச்சயிக்கப்படும். நீங்கள் விரும்புகிறது போல் உங்களுடைய மன வாழ்க்கை அமையும். பயப்பட வேண்டாம், உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இது தென்படுகிறது. அதுவும் குறிப்பாக நீங்கள் கற்பக விநாயக மூர்த்தி தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். துலாம் ராசி அன்பர்கள், எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். வேலையாட்களிடம் சூழ்நிலைக்கேற்றவாறு அனுசரித்து செல்வது நல்லது. அஞ்ஞான சிந்தனைகளின் மூலம் மனதில் குழப்பங்கள் உண்டாகும். குடும்ப பெரியவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட அனுபவமும் அலைச்சல்களும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கின்றனால் அரசு சார்ந்த உதவிகள் மற்றும் அதை சார்ந்த தடைகளை அறிந்து கொள்வீர்கள். வாழ்க்கை துணைவரின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். விருச்சிகராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக தென்படுகிறது. இதில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா, விருச்சிகராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் குறிப்பாக அமைதியாக இருக்கணும், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ஒரு திமிரான செயல்பாடுகளை மேற்கொள்ளுகின்ற நாளாக தென்படுகிறது. ஏன்னா அந்த திமிர் கண்டிப்பாக வரும். விருச்சிகராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு அதையெல்லாம் குறைத்து கொள்வது உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பர்கள், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். மனக்கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கூட்டாளிகளிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நெருக்கமானவர்களின் மூலம் விரயங்கள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சா மாதிரி இடம் சேலாகும், பணம் வரும், திருமணம் நடைபெறும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
தனுசு ராசிக்கு இப்போ நடக்க போகிறது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு அபிவிருத்தி, படிப்படியாக வாழையடி வாழையாக நீங்கள் வளரப்போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஒன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயங்கள் உண்டாகும். பூராடம் தனுசு ராசினாலே இப்பொழுது காதல் வயப்படக்கூடிய ஒரு நேரம். விரும்புகிறவனை கைபிடிக்க வேண்டும் என்று பெண்களும், விரும்பியவளை கைபிடிக்க வேண்டும் என்று ஆண்களும் போராட்டமான காலகட்டமாக இருக்கும். வெற்றி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா, முருகரிடம் உங்கள் கோரிக்கையை வையுங்கள், முருகர் வழி நடத்துவார். மகர ராசி அன்பர்களே, எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். புத்தி கூர்மையான செயல்பாடுகளின் மூலம் பாராட்டுகள் கிடைக்கும். மறைமுகமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அறிந்து கொள்வீர்கள். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். இயந்திரம் தொடர்பான கலை பணிகளில் லாபகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஆறு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான நாள். குறிப்பாக இந்த மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று அன்றைக்கு பெருமாளுக்கு அபிஷேகம் நடைபெறும். அந்த அபிஷேகத்தை காணுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். கும்பராசி அன்பர்களே, கல்வி கற்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மனதில் புதுவிதமான ஆசைகள் தோன்றும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஐந்து அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் குறையும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுகின்ற ஒரு நாள். மீனராசி அன்பர்கள், வீட்டில் மனதிற்கு பிடித்தவாறு சில மாற்றங்களை செய்வீர்கள். செய்யும் முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட், உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சிறு சிறு அவப்பெயர்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாள். அதெல்லாம் ஒரு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நியாயத்தை கடைபிடியுங்கள், நன்மைகள் நடக்கும். திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் எட்டு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் இப்பொழுது உங்களுக்கு வெளிப்படும். குறிப்பாக மீன ராசிக்கு இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடு கட்டலாம், அல்லது ஏதாவது ஃப்ளாட்டு நிலங்கள் அது மாதிரியெல்லாம் வாங்கலாம். அதெல்லாம் சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. மீனராசி அன்பர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா திருவற்றியூர் வடிவுடையம்மனை பிடித்து கொள்ளுங்கள், நன்மைகள் நடக்கும்.